பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மேலும் நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் மின்கட்டணத்தை அதிகரிக்கும் தீர்மானத்தை விடுத்து அரசு நிறுவனங்களில் மின்பிரயமாகும் 10% மின்சாரத்தை சேமிக்கும் புதிய திட்டத்தை அரசாங்கம் செயற்படுத்த வேண்டுமென இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் நுகர்வோர் ஆலோசனைக் குழுவின் தலைவர் நிமல் பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் நாட்டு மக்களை ஏழ்மை நிலைக்கு தள்ளி பொருளாதார நெருக்கடிக்கு ஒருபோதும் தீர்வு காண முடியாது. பொருளாதார மீட்சிக்காக அரசாங்கம் எடுக்கும் தீர்மானங்கள் அனைத்தும் மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கியுள்ளதை தவிர மக்களுக்கு சாதகமாக அமையவில்லை. இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு கடந்த ஆகஸ்ட் மாதம் மின்கட்டணத்தை அதிகரிக்க அனுமதி வழங்கியது. மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் பரிந்துரைக்கு ஆணைக்குழு முழுமையாக அனுமதி வழங்கவில்லை. மட்டுப்படுத்தப்பட்ட மின்கட்டண அதிகரிப்பையும் தாங்கிக் கொள்ள முடியாத நிலைக்கு நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளனர். மின்கட்டணத்தை அதிகரிக்க அரசாங்கம் முறையற்ற வகையில் செயற்படுகின்றது. 0 முதல் 30 வரையான மின் அலகுக்கு தற்போது அறவிடப்படும் 360 ரூபாய் புதிய மின்கட்டண திருத்தத்தினால் 2000 ரூபாவாக அதிகரிக்கப்படும். 780 ரூபாவாக உள்ள 30 முதல் 60 வரையான மின்னலகளுக்கான தற்போதைய கட்டணம் 3310 ரூபாவாகவும் 1800 ரூபாக உள்ள 60 முதல் 90 வரையான மின்னலகுக்கான தற்போதைய கட்டணத்தை 4860 ரூபாவாகவும் 5400 ரூபாவாக உள்ள 90 முதல் 120 வரையான மின்னலகுக்கான கட்டணத்தை 7920 ரூபாவாகவும் அதிகரிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையில் பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையை எதிர்வரும் மார்ச் மாதத்திலிருந்து ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அது தொடர்பில் செயலாளர் சமன் எக்கநாயகவுக்கு வழங்கப்பட்டுள்ள பணிப்புரைக்கமைய அதற்கான பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டு மாநில அரசாங்கத்துடன் அது தொடர்பில் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் ராஜதந்திர மட்டத்தில் நடைபெற்று வருவதுடன் அது தொடர்பில் சாத்தியமான முன்னேற்றம் காணப்பட்டுள்ளதை அடுத்து எதிர்வரும் மார்ச் மாதத்தில் இந்த படகு சேவையை ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2 நாடுகளுக்கும் இடையிலான பயணிகள் படகு சேவையை நடத்தும் போது பழமை வாய்ந்த ராமர் பாலப்பாதையை உபயோகிப்பதா அல்லது சங்கமித்திரை இலங்கைக்கு வருகை தந்த போது உபயோகப்படுத்தப்பட்ட பாதையை பயன்படுத்துவதா என்பது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேற்படி கப்பல் சேவையை ஆரம்பித்ததன் பின்னர் காங்கேசன்துறை அல்லது மன்னாரில் குடிவரவு குடியகல்பு நிலையம் ஒன்றை ஸ்தாபித்தல் மற்றும் சுங்க அலுவலகத்தை ஸ்தாபித்தல் அத்துடன் துறைமுக அதிகார சபையின் மத்திய நிலையம் ஒன்றை ஸ்தாபித்தல் போன்ற விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் எக்கநாயக்கவுக்கும் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் இடையில் இந்த வருடத்தின் முதல் பகுதியில் பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டை படுவீழ்ச்சியடைய செய்த ராஜபக்சக்களை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது என முன்னாள் ஜனாதிபதியும் சிறிலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் கோட்டபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச மற்றும் பசில் ராஜபக்ச ஆகியோர் மக்களின் ஆணைக்கு மதிப்பளித்திருந்தால் இந்த நாடு மோசமான நிலைக்கு சென்றிருக்காது. ராஜபக்சக்கள் தங்கள் குடும்ப ஆட்சியில் மாத்திரம் கவனம் செலுத்தியதன் விளைவாகவே இந்த நாடு படுமோசமாக வீழ்ச்சியடைந்தது. இறுதியில் ராஜபக்சக்களும் ஆட்சி பீடத்திலிருந்து மக்களின் எழுச்சியால் தூக்கி வீசப்பட்டார்கள். நாட்டை படுவீழ்ச்சியடைய செய்த ராஜபக்சக்களை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. ராஜபக்சக்களின் கட்சியான சிறிலங்கா பொதுஜன பெரமுனவுடன் எமது கட்சியான சிறிலங்கா சுதந்திர கட்சி இனிமேல் எந்த சந்தர்ப்பத்திலும் கூட்டணி அமைக்காது என தெரிவித்துள்ளார். சீனா வழங்கிய அரசியல் மனிதாபிமானம் இல்லை, வல்லாதிக்க போட்டி அரசியலே அதிகமாக உள்ளது என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் தெரிவிக்கையில் கடந்த சில நாட்களாக சீன அரசு பற்றி அதிகம் பேசப்படுகின்றது. அதை சமைத்த பலர் சாப்பிட முடியாதவாறு குலைந்து போயிருப்பதாக குறைபட்டுக் கொள்கிறார்கள். இது சீனர்களின் உணவு பண்பாட்டில் இடம் பிடித்துள்ள பசைத்தன்மையுடன் கூடிய ஸ்டிக்கி ரைஸ் ஆகும். தமிழ் மக்களின் உணவு பயன்பாட்டில் கடலட்டை எவ்வாறு இல்லையோ அதே போன்று இந்த ரக அரிசியும் இல்லை. சீனா மனிதாபிமான நோக்கில் அரிசியை வழங்கியிருந்தால் எங்களது பயன்பாட்டில் உள்ள அரிசியை தெரிவு செய்து வழங்கியிருக்கும். ஆனால் இந்த சீன அரசியல் மனிதாபிமானம் இல்லை, வல்லாதிக்க போட்டி அரசியலே அதிகமாக உள்ளது.
பொருளாதார நெருக்கடியால் முழு இலங்கையிலும் உணவு பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. அதிலும் ஏற்கனவே யுத்தத்தினாலும் கொரோனாவாலும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் உணவு பற்றாக்குறையால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பட்டினியால் குடும்பங்கள் படும் அவலத்தை சீனா சாதகமாக பயன்படுத்தி தமிழ் மக்களின் மனதிலும் தமிழ் மண்ணிலும் வேரூன்றும் முயற்சியாகவே அரிசியை வழங்கி வருகின்றது. பசியோடு இருக்கும் மக்களை சீன அரசியை நிராகரிக்குமாறு எவருமே கோர முடியாத போதும் இந்த அரசியிலுள்ள அரசியலை எமது மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். போர்க்காலத்தில் பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருந்த போது கூட பட்டினியால் எவரும் இறந்ததில்லை. பிரதேச செயலகங்களில் கிராம சேவையாளர் பிரிவு ரீதியாக பட்டினியை எதிர்நோக்கியுள்ள வறிய குடும்பங்களின் விவரங்கள் உள்ளன. திருவிழா காலங்களில் மட்டுமே அன்னதானம் என்று இல்லாமல் இக்குடும்பங்களில் சில நாள் பசியை ஏனும் போக்கு எமது ஆலயங்களும் முன்வர வேண்டுமென தெரிவித்துள்ளார். அமெரிக்க டொலருடன் ஒப்பிடுகையில் 2022 ஜனவரி 1ஆம் திகதியிலிருந்து இலங்கை ரூபாவானது உலகின் 4வது தேய்மானம் அடைந்த நாணயமாக மாறியுள்ளது. அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 49.17% வீழ்ச்சியடைந்துள்ளதாக ஜோன்ஸ் கொப்பின்ஸ் பல்கலைக்கழகத்தின் பொருளாதார நிபுணர் ஸ்டீவ் ஹான்கி சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க டொலருக்கு நிகரான உலகின் அதிக மதிப்பிலான நாணயம் ஜிம்பாவே டொலர் ஆகும். இதன் மதிப்பு -77.78% என்பது குறிப்பிடத்தக்கது. 2022 மட்டும் இலங்கைக்கு 240 மில்லியன் டாலருக்கும் அதிகமான புதிய உதவிகளை அமெரிக்கா வழங்கியதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுபர் ஜோலி சுங் தெரிவித்துள்ளார். புதிய உதவி அடிப்படையில் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்றது. அத்துடன் பாடசாலை, மதிய உணவுகளுக்கான நிதி, சிறு விவசாயிகளுக்கு உரம் மற்றும் புதிய மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பண உதவி உள்ளிட்ட மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களின் தேவைகளை நிபர்த்தி செய்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையினருக்கான கடன்கள், பயிற்சிகள் மற்றும் உதவிகளை அமெரிக்கா வழங்கியுள்ளது. நெருக்கடியான காலங்களில் அவர்கள் அதிக சுமையை எதிர்கொள்வதன் காரணமாகவே அந்த உதவி வழங்கப்பட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார். 13வது திருத்த சட்டத்தை முற்றாக நீக்கம் செய்து இந்திய தலையீட்டை இல்லாமல் செய்வதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நோக்கம் என மூத்த ராஜதந்திரி தியான் ஜெயதிலக தெரிவித்துள்ளார். தற்போது புதுடில்லியில் இலங்கைக்கான தூதுவராக அமைச்சரவை அந்தஸ்துடன் பதவி வகிக்கும் முன்னாள் அமைச்சர் மிலிந்த மோரகொட 13ஐ இலங்கை அரசியல் ஜாப்பிலிருந்து அகற்றுவதற்கான திட்டங்களை வகுத்து வருகின்றார் என்பதை சமீப கால அணுகுமுறைகள் காண்பிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மிலிந்த மோரகொட 2002 சமாதான பேச்சு காலத்தில் எவ்வாறு ஈழத்தமிழர்களின் அரசியல் விடுதலை கோரிக்கையை தரமிறக்கும் சர்வதேச நகர்வுகளில் ரணிலுக்கு விசுவாசமாக செயற்பட்டாரோ அதனையும் விட கோட்டபய ராஜபக்ச மிலிந்த மொரகொட மீது அதீத நம்பிக்கை வைத்து செயற்பட்டார். அதாவது 2009 போரை ஆயுத ரீதியாக வெற்றி கொண்டது போன்று அரசியல் ரீதியாக அதுவும் சர்வதேச அரங்கிலிருந்து ஈழத்தமிழர் விவகாரத்தை முற்றாக நீக்கம் செய்ய மிலிந்த மொரகொட சுவிட்சர்லாந்தில் தூதுவராக பதவி வகிக்கும் போது சிஏ பிரேமச்சந்திர ஆகியோரை கோட்டபாய நம்பியது போன்று தற்போது ரணில் நம்புகின்றார். ஏறத்தாழ கோட்டபாய பகுத்த வியூகமே இது. மைக் பொம்பியா அமெரிக்க வெளியுறவு செயலாளராக பதவி வகித்த போது இந்தியாவை கடந்து அமெரிக்காவுடன் உறவை பேணும் உத்தி வகுக்கப்பட்டது. போர் நடைபெற்று கொண்டிருந்த போது சர்வதேச பயங்கரவாத தடுப்பு செயற்பாடுகளில் ஈடுபட்டு கோட்டபாயாவுக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருந்த பேராசிரியர் ரொஹான் குணரட்ன, மிலிந்த மொரகட, சிஏ பிரேமச்சந்திர ஆகியோர் தற்போது 13ஐ நீக்கும் விடயத்தில் குறிப்பாக இந்திய தலையீட்டை தவிர்க்கும் உத்திகளை ரணில் விக்ரமசிங்கவுக்கு வகுத்து கொடுக்கின்றார்கள். இதனை மூத்த ராஜதந்திரியான தான் ஜெயதிலக கொழும்பிலிருந்து வெளிவரும் த ஐலண்ட் என்ற ஆங்கில நாளிதழுக்கு எழுதிய கட்டுரையில் இதனை குறிப்பிட்டுள்ளார். திலீபனின் நினைவேந்தல் விவகாரம் தொடர்பில் நீதிமன்றத்தால் கொழும்புக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அங்கேயே கைது செய்யப்படலாம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்கே சிவாஜிலிங்கம் ஊடகங்களுக்கு வழங்கிய அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை அரசாங்கம் சர்வதேசத்துக்கும் இலங்கையிலும் மீண்டும் மீண்டும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவதாகவும், அண்மையிலே கூட இலங்கையினுடைய நீதி அமைச்சர் கௌரவ விஜயதாச ராஜபக்ச அவர்கள் ஜனவரி மாதத்துக்குள் நீக்கப்படும் என்று கூறியிருந்த சூழ்நிலையிலும், 2020 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தியாக தீபம் திலீபன் உண்ணாவிரதம் ஆரம்பித்த நாளன்று
அவருடைய நினைவை அனுஷ்டிக்கும் விதமாக கோண்டாவில் பகுதியிலே நான் அன்னங்கை பகுதியிலே ஒரு நினைவேந்தலில் ஈடுபட்டு திரும்பிய பொழுது கோப்பாய் போலீஸாரால் கைது செய்யப்பட்டு 24 மணி நேரத்துக்கு மேலாக போலீஸ் நிலையத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருந்து நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயங்கரவாதத்தை பூத்தக்கூடிய வகையிலே போலீஸார் முயற்சிகளை எடுத்து கொண்டிருந்ததை நான் அறிந்தேன். பின்னர் சாதாரண சட்டத்தின் கீழ் நான் முன்னிலைப்படுத்தப்பட்டேன். எது அப்படி இருந்தாலும் கடந்த ஆண்டு நடைபெற்ற விசாரணையின் பொழுது இது பயங்கரவாதத்தின் கீழ் நாங்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்ய யோசித்திருக்கிறோம், சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு இதனுடைய கோவைகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன என்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்திலே போலீஸார் தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் என்னுடைய வீட்டுக்கு வந்த வல்வெடுத்துறை போலீஸார் எனக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிமன்ற கட்டளையை வழங்கி சென்றிருக்கிறார்கள். அந்த கட்டளையின்படி ஜனவரி மாதம் 11ஆம் தேதி காலை 8:30 நீதிமன்றத்திலே சமூகம் அளிக்குமாறு எனக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதிலே பார்த்தோமாக இருந்தால் யாழ்ப்பாணத்திலே கோப்பாய் பகுதியிலே நடைபெற்ற குற்றச்செயலுக்காக யாழ்ப்பாண சாதாரண நீதிமன்றத்திலே வழக்கை தாக்கல் செய்யாமல் அது யாழ்ப்பாணத்திலும் மேல் நீதிமன்றம் ஹைகோர்ட் இருக்கத்தக்கதாக கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ததனுடைய நோக்கம் என்ன? பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தான் நீங்கள் தாக்கல் செய்திருக்கிறீர்களா, இல்லை என்றால் பயங்கரவாத தடைச்சட்டங்களை ஒத்ததாக அல்லது புலிகளுடைய மீளெழுச்சி மீள் உருவாக்கத்துக்கு முயற்சிக்கின்றார் என்ற குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறீர்களா என்ற விடயம் குற்றப்பத்திரிகை எங்களுக்கு வழங்கப்பட்டதன் பின்னர் தான் தெரியும். பயங்கரவாதத்துக்குள்ளே நீங்கள் ஏதாவது பிரிவின்களை வழக்கு தாக்கல் செய்வீர்களாக இருந்தால் அன்றைய தினத்திலிருந்து நான் தொடர்ச்சியாக தடுப்பு காவலிலே சிறையிலே இருக்க வேண்டி வரும். அதிலே அது மாத்திரமல்ல அந்த நீதிமானுக்கு கூட என்னை பிணையிலே செல்ல அனுமதி வழங்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இல்லை, அது சட்டமாதிபருக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. ஆகவே சட்டமாதிபர் அவ்வாறானவற்றை வழங்குவதற்கு எத்தனை மாதங்கள் எத்தனை வாரங்கள் எத்தனை ஆண்டுகள் என்ற கேள்விகளிலும் ஆகவே நீக்கப்படும் என்று சொல்லுகின்ற ஒரு முகத்திலே அடுத்த பக்கத்தாலே சர்வதேச நிறுவனங்களிலே இலங்கை அரசாங்கம் கேட்டுக்கொண்டதற்கு இலங்கை அரசாங்கத்தை அவர்கள் வற்புறுத்தியும் கூட அவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இது இலங்கையினுடைய நீதித்துறையை பற்றிய விடயங்கள். ஆனால் இலங்கை அரசாங்கம் அவ்வாறு குறிவைக்கின்றார்கள் என்றால் இந்த பேச்சுவார்த்தைகள் அதிலே ஏமாற்றங்கள் அல்லது ஏமாற்று வித்தைகளை நாங்கள் வெளியிலே கொண்டு வருவோம் அல்லது மக்கள் எழுச்சிக்கு வெளியில் நின்று இவர்கள் பிரச்சனை கொடுப்பார்கள் என்ற பழிவாங்குகின்ற எண்ணமா என்றும் தெரியவில்லை. எது அப்படி இருந்தாலும் இதை நாங்கள் சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். இதை பற்றிய மேலதிக விவரங்களை நீங்கள் பின்னர் அறிந்து கொள்ள முடியும்.